குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராமையும் நீங்கள் கண்டுகளிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து படங்கள் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு காரணம் வந்து கொரோனாவோட பாதிப்பு. தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அல்லது ஜனவரியில் தான், 2021 ஜனவரியில் தான் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உறுதியான தகவல்னு தெரியலை இந்தியாவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரா ஹிந்தி மூவி, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி தளம் G5 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேங் ஸ்டோரி. 2011 வந்து ஃப்ரெஞ்சு ஃபிலிமி, அந்த ஃபிலிமை வந்து ரீமேக் வாங்கி தான் இவங்க வந்து ஹிந்தியில் வந்து படமாக எடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி, இந்திய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி கதைகளை மாற்றி படமாக எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட கதையை வந்து பார்க்கலாம். 4 நண்பர்கள் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சேர்ந்துருக்கிறாங்க. இவங்க வந்து கொலை கொள்ளை சில அட்டுழியங்கள் பண்ணி வந்து சமுதாயத்தில் வந்து ஓரளவுக்கு பெரிய ஆளாகிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மித் வாங்கிற ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய காதலியை பார்க்குறக்காக போயிட்டுருக்கான். போகும்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான். போலீஸ் வந்து அவனை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணோடனே மிச்சம் 3 பேர்கிட்ட வந்து தகவல் கொடுக்குறாங்க. அவனை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த வித்யுத் மெயின் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம கூட வந்துட்டான், இருந்துட்டான், நட்பு பெரிய அளவில் வந்து அவன் வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்கான், நம்மளில் ஒருத்தவன், அவனை வந்து காப்பாற்றாமல் விடக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனுடைய ஒய்ஃபு கேரக்டர் ஸ்ருதிஹாசன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேண்டாம், காப்பாற்ற வேண்டாம், விட்டுருங்க, இல்லைனா நீங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கணும்னு சொல்லணும்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஹீரோ அவனை காப்பாற்றுறதுக்காக போகும்போது போலீஸுக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க நான் காப்பாற்றினாங்களா இல்லையாங்கிறத அந்த படத்தோட முழு நீள திரைக்கதை. இந்த படத்தோட கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 1990 வரைக்கும் நடக்கிற மாதிரியான கதையை எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹேங்ஸ்டர் ஸ்டோரினாலே ஒரே மாதிரி தான் இருக்குது, பெருசாக வேறு மாதிரியான வெரைட்டியாக இந்த கதை இல்லை. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீரோவோட ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறம் அந்த மிச்சம் 3 பேர் இருக்குது, அவங்களுடைய நடிப்பு ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. இன்னொரு ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் வந்து அடுத்தன்னு பரபரப்பாகவே கொண்டு போகுது. அப்புறம் இந்த படத்தில் உள்ள மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதிஹாசனுடைய நடிப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து மைனஸ். அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்கோப் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ். ஓவராலாக பார்க்கும்போது யாரா மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். படம் வந்து ஆகா ஓவோ சூப்பர் கிடையாது, ஓகே. ஹிந்தி மூவி நீங்கள் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்த்தீங்கன்னா G5 அந்த படம் வந்து இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக படம் வந்து புரியும். நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.